ஸ்டார்ட் எவ்ரிவன் வெல்கம் டு ஆசையா. இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கும் கூட அந்நிய பாஷை வரத்தை பத்தி எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதை எங்க பயன்படுத்தணும், பப்ளிக்கா பேசலாமா பேசக்கூடாதா, ஒரு தரத்தினர் என்ன சொல்றாங்கன்னா பப்ளிக்கா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க இல்ல அது பைபிள் படி தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு குழப்பம் எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. ஸோ அந்த குழப்பத்துக்கு தீர்வா இன்னைக்கு நம்ம அங்கிள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான எபிசோட்குள்ள நம்ம போலாம். பிரைஸ் லார்ட் அங்கிள், வெல்கம் டு ஆசையா. இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். சொல்லு எப்படி இருக்கீங்க அங்கி? தேவ கிருபை, நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். எங்க மினிஸ்ட்ரியில நல்லா போகுது. தேவ கிருபையால போயிட்டு இருக்குமா? ஆனா இன்னும் பெருசா ஒண்ணு சாதிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. அந்த திருப்தி வந்துருச்சுனாலே செய்யவே முடியாதுல்ல அங்கி. ஓகே அங்கிள், இன்னைக்கு வந்து ஆவிக்குரிய வரங்கள் பத்தி எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க அங்கிள். நான் ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூப்ல பிரசங்கம் பண்ற ஒருத்தவங்களுடைய பிரசங்கத்தை வந்து பாக்குற அந்த டைம்ல லைவ் சேட்ல ஒருத்தர் வந்து திட்டே இருந்தார். அவர் என்னன்னா, அந்நிய பாஷையை வந்து சர்ச்சில் பேசினா இடரில் அடைஞ்சிருவாங்க, நீங்க யூடியூப்ல இத்தனை ஆயிரம் மக்கள் முன்னாடி பேசுறீங்களே, நீங்க இப்படி பேசும்போது அவங்க இடரில் அடைய மாட்டாங்களா, நீங்க வந்து கள்ள பாஸ்டர், நீங்க கள்ள போதகர், நீங்க பண்றது தப்பு, சர்ச்சில்லாம் அந்நிய பாஷை பேசக்கூடாது, அதுவும் மைக்ல பேசக்கூடாது, நீங்க யூடியூப்ல பேசுறீங்க, இது ஒரு பெரிய தப்புன்னு சொல்லி போட்டே இருந்தாங்க அங்கிள். அது தொடர்ந்து அவங்க பார்க்கணும்னு போட்டாங்களேன்னு தெரியல, போட்டே இருந்தோடனே எனக்கும் இது கரெக்டா தப்பா, சர்ச்சில் பேசலாமா பேசக்கூடாது? ஏன்னா நிறைய பேர் வந்து, நீங்க ஏற்கனவே எனக்கு ஒரு நாள் சொல்லியிருக்கீங்க அங்கிள், வீட்டில் நிறைய பேருக்கு பேச முடியாது அதனால சர்ச்சில் பேசுவாங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த மாதிரி யூடியூப்ல நிறைய பேர் பார்க்கும்போது அது இடத்துல அடையாது அங்கிள். எப்படி அங்கிள் பேசுறத பண்ணிய பாஷை? இல்லைம்மா, இதில் வந்து பைபிள் நமக்கு என்ன கைட்லைன் கொடுக்குது? ஏன்னா நம்முடைய தேவன் வந்து ஒழுக்கங்களின் தேவன். ஆமாங்க அங்கிள், சகலமும் ஒழுக்கமாகவும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யப்பட கடவுது சபையில். அந்நிய பாஷை இப்படி நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்கள தடை பண்ணவும் கூடாது அப்படியும் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அந்நிய பாஷைனா என்ன அப்படின்றது அந்த ஒரு அறிவும் அந்த ஒரு தெளிவும் நமக்கு கிடைச்சிட்டுனாலே அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அந்நிய பாஷை அப்படின்னாலே அந்நியனாலே நமக்கு சொந்தம் அல்லாத, நமக்கு தெரியாத, நமக்கு புரியாத அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு புரியாத, நமக்கு விளங்காத இன்னொரு பாஷையை நம்ம பேசுகிறோம். இப்போ நான் தமிழில் பேசுகிறேன், நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற, நான் உருதுல பேசுனா உனக்கு ஒன்றுமே தெரியாது, புரியாதுங்க. அடுத்தது, இந்த அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன, எதற்காக ஆண்டவர் இந்த வரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு அதையும் யோசிக்கணும். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசுகிறான். ஆனால் நான் அந்நிய பாஷை பேசுறதுனால உனக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு இந்த பேசிக் நாலேஜ் வந்து அந்நிய பாஷையை பற்றி இருக்கணும். சரிங்க அங்கிள், ஆனால் இதில் ஒரு சந்தேகம் அங்கிள். இப்போ இவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்கன்னா அதை வியாக்கியானம் பண்ணுறவங்க இருந்தாங்க பக்கத்தில் அப்படின்னா வந்து சர்ச்சோடைய நிறைய ரகசியங்கள்லாம் வெளில வரும், ஏசப்பா வந்து நிறைய விசேஷமான காரியங்கள்லாம் வெளிப்படுத்துவார். அப்போ யூஸ்ஃபுல் தானே அங்கிள் அது? வியாக்கியானம் பண்ணுறவங்க இல்லைன்னா? ஆனால் நான் பார்த்ததே இல்லைங்க அங்கிள், நிறைய சர்ச்சஸில் வந்து இந்த வியாக்கியானம் பண்ணுற வரத்தை வந்து பார்த்ததில்லை. அப்போ வியாக்கியானம் பண்ணுறவங்க இருந்தாலுமே ஒருத்தர் அந்நிய பாஷையை பேசணும், அதை அவங்க வியாக்கியானம் பண்ணணும், அவங்க பேசி முடிச்சவொடனே இன்னொருத்தர் பேசணும். தீர்க்க தரிசன வரத்துக்கே வேதத்தினுடைய சட்டம் அதுதான். இப்போ ஒரு சர்ச்சில் நாலு தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க, அஞ்சு பேர் தீர்க்க தரிசன வரத்தை உடையவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அஞ்சு பேரும் ஒன்று போல நீங்கள் ப்ராஃபஸி சொல்லக்கூடாது. ஏன்னா தீர்க்க தரிசனுடைய ஆவி அவர்களுக்கு அடங்கி இருக்குதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆவியை கண்ட்ரோல் நம்மளால பண்ண முடியும். அப்போ ஒருத்தங்க ப்ராஃபஸி சொன்னாங்கன்னா அவங்க ப்ராஃபஸி சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க சொல்லவே ஆரம்பிக்கணும். அப்போ தீர்க்க தரிசன வரத்துக்கே அப்படி போடப்பட்டிருக்குன்னா அந்நிய பாஷை இன்னும் கொஞ்சம் அதிகமா, ஏன்னா அது அடுத்தவங்களுக்கு புரியாத பாஷை. அப்போ நான் அந்நிய பாஷை பேசுறேன், உனக்கு அந்த வியாக்கியான வரம் இருக்குதுன்னா நீ இருக்கும்போது நான் அந்த அந்நிய பாஷை பேசணும், பேசுனா அது சபைக்கு பக்தி விருத்தி அடையும். ஏன்னா நீ வியாக்கியானம் பண்ணுவ, வியாக்கியானம் பண்ணும்போது அது சபையை பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடக்கும், நடத்தும். ஆனால் வியாக்கியானம் பண்ணுறவங்க யாருமே இல்லை. இப்போ நான் அந்நிய பாஷை பேசுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஆனால் தனக்கே பக்தி விருத்தி உண்டாகுதுல்ல, தனக்கே பக்தி விருத்தி உண்டாகணும்னா நீ தனியாக பேசிடணும். ஆனால் சர்ச்சில் ஒரே நேரத்தில் வந்து ஒரு 50 பேர் பேசுகிறாங்களே அங்கிள், அது எப்படி?
அதுதான் கொஞ்சம் கருகலான ஒரு விஷயம். இதில் வந்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சபையில் விசுவாசிகள் எல்லாரும் கூடி இருக்கும்போது நீங்கள் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ கல்லாதவனாவது அவிசுவாசியாக இருக்கிறவன் யாராவது ஒருவன் உள்ளே வந்தான்னா உங்களை பார்த்து பிசாசு பிடிச்சவன் என்று சொல்லுவான் அல்லவா, இல்லைன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான் அல்லவா, அப்படின்னு சொல்லுவான் அல்லவா அப்படின்னு பவுல் கேட்குறாரு. அந்த கேள்வி நியாயமான ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ம ஒரு நாலு பேர் இருக்கிறோம், நாலு பேர் நல்லா நம்ம டங்ஸில் பேசிகிட்டு இருக்கிறோம், அப்போ வந்து அவிசுவாசி ஒருத்தர் வரான்னா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான், என்ன இது வளர்றாங்க எதுக்கு? அப்ப தேவன் கொடுத்திருக்கிற ஒரு காரியம் தூஷிக்கப்படுகிறதுக்கு ஏதுவா ஏன் அதை பயன்படுத்தணும்? ஏன்னா நம்ம கைட்ல வந்து பைபிள் தான். அப்ப பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அப்ப அவிசுவாசிகள் கூடி வர்ற இடத்துல நீங்க அந்நிய பாஷைகளை பேசாதீங்க. அதே நீங்க விசுவாசிகள் மாத்திரம் இருக்கிறீங்க, அதுல நாம அந்நிய பாஷை பேசினா யாரும் நம்மள தப்பா நினைக்க போறது இல்ல, ஆண்டவருடைய நாம தூஷிக்கப்பட போறது இல்ல. ஆனால் நீ கேட்ட கேள்வி, மீடியாவில் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவை அறியாதவங்க இருக்கிறாங்க, இது அந்நிய பாஷைனா என்னென்னே விளங்காதவங்க இருக்கிறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எதிர்க்கிறவங்க பார்க்குறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த மீடியாவில் ஒரு அந்நிய பாஷையை பேசி நம்ம சில காரியங்களை செய்கிறோம்னா அது நிச்சயமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு ஏதுவாக இருக்காது, அது தூஷிக்கப்படுறதுக்கு ஏதுவாக தானே இருக்கும். அந்த மீடியாவில் நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், பேசும்போது அதை கேட்குறவங்களுக்கு அதனால் என்ன கிடைக்குது? நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் மீடியாவில், அது கேட்குறவங்களுக்கு பிரயோஜனம், பக்தி விருத்தி உண்டாகுது. நான் பிரசங்கம் பண்ணுறேன், பக்தி விருத்தி உண்டாகுது. நான் பாடல் பாடுறேன், பக்தி விருத்தி உண்டாகுது. ஆனால் நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், அதனால என்ன உண்டாகிறது? அங்கிள், நீங்கள் இப்படி சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் வருதுங்க அங்கிள். அந்நிய பாஷையை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டாக்குமெண்ட்ரியில் ஒன்று பார்த்தேன் அங்கிள். ரொம்ப நேரம் மெடிடேட் பண்ணுறவங்க, ஒரு 30 நாள் 40 நாள் இந்த துறவிலாம் போகிறாங்கல்ல அங்கிள், அந்த மாதிரி மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிற பிரெயினில் இருக்கிற ஒரு சென்டர் வந்து நம்ம அந்நிய பாஷை பேசும்போது ஆக்டிவேட் ஆகுது அப்படிலாம் சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதுலேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்நிய பாஷைன்றது நம்மளை அறியாமல் நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் வர ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க அங்கிள். அப்போது அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் முடியாதுங்களா அங்கிள் ஏன்னா சரி அந்நிய பாஷைன்னா என்னது அது ஒரு வரம் ஆமாங்க அங்கிள் தீர்க்கதரிசனம் வரம் ஹீலிங் ஆவிகளை பகுத்தறிகிறது ஞானத்தை போதிப்பது அறிவை உணர்த்துவது விசுவாசம் இதெல்லாமே வரங்கள் ஆமாங்க அந்த வரத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா முடியும் அங்கிள் அதே தான் அந்நிய பாஷையும் அதுவும் வரம் தான் சோ ஆரம்பத்துல எப்படி நம்ம முதல் தடவை நமக்கு அது கிடைக்கும் போது கர்த்தர் கொடுக்கும் போது நம்ம ஓவர எக்ஸைட் ஆகிறோம் ஆனால் நாளாக அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது நமக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்நிய பாஷை பேசணுன்னா அது பயங்கரமாக அந்த ஆவியிலலாம் நிறைஞ்சு நல்லா ஜோம் பண்ணும்போது தான் பேச முடியும் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம சாதாரணமாக இருக்கும்போது டங்ஸில் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிங்களா அங்கிள், அதில் எந்த ஒரு தவறும் இல்லைங்களா? அது நம்ம சுயமாக பேசுகிற மாதிரி இல்லை 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 அதில் என்ன தவறு? அதில் தவறே கிடையாது. அதாவது அந்த வரம், இப்போ நீ ப்ரேயர் பண்ணும்போது மட்டும்தான் ஹீலிங் கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுமா, நீ சாதாரணமாக இருக்கும்போது அதை ஆப்ரேட் பண்ண முடியுமா? சாதாரணமாக இருக்கும் அதே வரம் தான் இதுவும். ஸோ அதுவும் வரம் தான். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க தனக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசுகிறாங்க. ஆனால் சபையில் அவிசுவாசிகள் வருகிற இடமாக இருந்தால் அந்நிய பாஷையை பேசுவது தவிர்ப்பது நல்லது. தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லோட தவிர்க்க வேண்டும். சரி, அப்போ வந்து எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், வீட்டில் நான் அந்நிய பாஷை பேச முடியாது, வீட்டில் எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க, அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்துச்சுன்னா, அதுக்கு ரெண்டு விதமான ஆன்சர் இருக்கு. நீ அந்நிய பாஷை பேசும்போது நீ பயங்கரமாக கத்த தான் வேணும்னு அவசியம் இல்லை, நீ சத்தமாக தான் பேசணும்னு அவசியம் இல்லை. அபிஷேக கூட்டம் வரங்கள் வல்லமைகள் கூட்டம் அதுல பார்த்தாச்சுன்னா கரெக்டா பார்த்து சிக்னிகேட் பண்ணி பிலீவர்ஸ் மாத்திரம்
உள்ள வச்சு மீட்டிங் நடத்தும்போது அப்போ எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசலாம். ஏன்னா அப்படி பேசும்போது இன்னொருத்தர் இடறி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இன்னொருத்தருக்கு தெரியாதவங்க வரப்போகிறது இல்லை, அவங்க இடறி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்த நிலைமைகளை பார்த்தா சிலர் பாட்டு பாடும்போது இந்த ஆல்பம்லாம் வருதுல அதுலேயே அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து மற்றவர்கள் அதை குறித்து பரிகாசம் பண்ணுறதுக்கு, மற்றவங்க கிண்டல் பண்ணுறதுக்கு ஏதுவாகிறது. ஒரு சிலர்லாம் அந்த வார்த்தைகள் அப்படியே சொல்லி சொல்லி இதெல்லாம் ஒரு அந்நிய பாஷையா அப்படிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அது வந்து ரொம்ப தவறு. ஆனால் என்னை பொறுத்தளவு நான் சொல்லுவேம்மா, நான் ஆவியில் நிறைஞ்சு இல்லை அந்நிய பாஷைன்ற வரம் எனக்கு இருக்குன்னா, நான் தனியாக தேவனை சந்திக்கும்போது இல்லை நான் தனியாக இருக்கும்போது நான் தனிப்பட்ட முறையில் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் அந்நிய பாஷைகளை பேசுகிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு ஆசீர்வாதம். ஆனால் அதை நான் கூட்டத்தில் தான் கொண்டு வந்து காட்டணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லை. சரிங்க அங்கிள். அங்கிள் எனக்கு இன்னொரு ஒரு டவுட் இருக்குங்க அங்கிள் வரங்களை பற்றி, அதையும் இப்போ கேட்டுடுறேன் அங்கிள். வரங்கள் மிச்ச வரங்கள்லாம் இருக்குங்களா அங்கிள்? இப்போ ஹீலிங் வரும் ஃபார் எக்ஸாம்பிள்னா அதை வந்து சபைக்காக யூஸ் பண்ணும், பிறருடைய நலனுக்காக யூஸ் பண்ணும். இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுதுன்னா அங்கிள், நம்மளுக்கு ஒரு வரம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சர்ச் சரௌண்டிங்குள்ளே மட்டும்தான் அதை யூஸ் பண்ணும், வெளியில் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கும், நம்மளுக்கு எங்கன்னா போகிறோம் ஹீலிங் பண்ணுறோன்னா அது தனியாக மாட்டிப்போம், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்களே அங்கிள். ஸோ அந்த வரத்தை எங்க யூஸ் பண்ணும், எப்படி யூஸ் பண்ணும்? சபையினுடைய பிரயோஜனத்துக்காக யூஸ் பண்ணும். சபைன்னு நம்ம போற இடம் மட்டும் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகள் கூடுற இடம் எல்லாமே சபை. இப்போ கிறிஸ்துவனுடைய சபை எங்க இருக்குது? உலகம் ஃபுல்லா இருக்கு, உலகம் ஃபுல்லா இருக்கிற மொத்தமும் கிறிஸ்துவனுடைய சபை தான். அப்போ நம்ம ஒரு ஹீலிங் கிஃப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணுறதுனால அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் கிறிஸ்துவனுடைய சபையில் போய் சேருது. அப்போ சபையினுடைய பிரயோஜனத்துக்காகத்தான் நான் யூஸ் பண்ணுறேன், அதுதான் அதுக்கு அர்த்தம். அதுக்காக நான் போயிட்டுருக்கிற சின்ன கூட்டத்துக்குள்ளே மட்டும்தான் நான் வரங்களை யூஸ் பண்ணணுன்னா அது தவறான ஒரு காரியம். ஆண்டவர் வரங்களை கொடுத்துருக்கிறதே எதற்காகன்னா சபையினுடைய பக்தி விருத்திக்காக. முதலாவது காரியம் சபையை பக்தி விருத்தி அடையணும், அடுத்தது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் அதன் மூலமாக. இப்போ தனியாக போய் ஹீலிங் கிஃப்ட்டு நீ ஆப்ரேட் பண்ணுற, நீ எப்படி மாட்டிப்ப? அதில் மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு தேவனுடைய ஊழியர் வெளி தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்து பிரசங்கம் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவருங்க வந்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு, நான் அறிவிக்கிற இயேசு முடவர்களை நடக்க பண்ணுவார், குஷ்டர்களை சுகமாக்குவார், பைபிள் அப்படி பண்ணியிருக்காரு, இப்படி பண்ணியிருக்காரு, இன்றைக்கும் செய்வார். நீ பேசின உடனே உண்மையாகவே நடக்க முடியாத ஒரு மனுஷனை கூட்டு வந்து கொண்டு வந்து வச்சுட்டு நீ பிரசங்கம் பண்ணால இயேசு நடக்க பண்ணுவார், நீ இப்போ நடக்க பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் ஜோ பண்ணியிருக்காரு, ஒன்றும் நடக்கலை. அதை சொல்லி அடித்து அவர் விரட்டிட்டாங்க, நீ பொய் சொல்லக்கூடாது, இப்படிலாம் ஜனங்களை ஏமாத்துற செய்கிறேன்னு. அவர் அங்கே போயிட்டு தன்னுடைய தேசத்துக்கு போயிட்டு காட்டுக்குள்ள கிடந்து ஒரே அழுக, ஆண்டவரை நான் ஏன் தோத்துட்டேன், நீங்கள் உண்மையிலே இதெல்லாம் செய்கிறவர் தானே, ஆனால் அன்னைக்கு நடக்கலையே ஏன் அப்படிங்கும்போது ஆண்டர் பேசியிருக்காரு, அது வரம், அதனுடைய வல்லமையின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளணும், அப்போ தான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் இந்த வரத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து கர்த்தர் திரும்ப அதே இடத்துக்கு அனுப்பியிருக்கிறார். திரும்ப சில வருஷங்கள் கழித்து இந்தியாவுக்கு வந்து அதே இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது அதே போல் ஒரு மனுஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இயேசு நாமத்தில் நடன்னு நடந்துட்டான், இப்போ ஒரு மாட்டிக்கலையே. உடனே அவரை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போயிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் காலி ஆயிடுச்சு ஹீலிங்ல. அப்போ ஆண்டோட நாம மகிமைப்பட்டிருக்கு. ஸோ வரங்கள் நமக்கு இருக்கும்போது ஒரு இடத்துல கூட நம்ம சிக்கிக்க மாட்டோம், எல்லா இடத்துலையும் நம்ம மேலே தான் வருவோமே தவிர நம்ம நிச்சயமா நம்மளை யாரும் ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா அங்கிள். ஆனா நம்மளுடைய சர்ச்சுக்கு தான் அது யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல அங்கிள், அது வந்து செல்ஃபிஷ்னஸ், சுயநலம், அது தவறு. ஆண்டவர் அப்படி யாருக்குமே வரங்களை கொடுக்கறது இல்லை. வரங்கள் வந்து கஷ்டப்படுற தேவையோடு இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நம்ம அதை பயன்படுத்தணும். சரிங்க, அதுதான் அதுக்கு சரியான காரியம். ஓகே அங்கிள், இன்னைக்கு வந்து வரங்களை பத்தின ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சிருக்குங்க அங்கிள். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஷேரிங். தேங்க் யூ மா, காட் bless you மா, காட் bless. தேங்க் யூ அங்கிள். ஆஹா, அந்நிய பாஷனா என்ன, அது பத்தி பைபிள் என்ன சொல்லுது, அந்த காலத்துல அதை எப்படி பயன்படுத்துறாங்க, இந்த காலத்துல இருக்கிற சபையில அதை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நல்ல எக்ஸாம்பிள்ஸோட நமக்கு புரியற விதத்துல அழகாவே அங்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கல்ல, எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிச்சயமா இந்த எபிசோட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த எபிசோட் மூலமா blessing கிடைச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க, நிச்சயமாகவே அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். With that being said, have a nice day. God bless you.